எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் வெறும் கேழ்வரகு மாவை வச்சு கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து மைதா மாவு இருந்தால் தான் கேக் செய்ய முடியும். ஆனால் வந்து மைதா இல்லாமல் வெறும் கேழ்வரகு மாவு வச்சு கேக் பண்ணால் ரொம்ப சூப்பராகவே வருங்க. அது நல்ல சாஃப்டாக, நல்ல சாக்லேட் ப்ரௌனி மாதிரியே நல்ல டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த கேக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். கட் பண்ணி அந்த டெக்ஸ்சர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக நம்ம வீட்டில் இட்லி குண்டான்லேயே செஞ்சிடலாம். ரெனாட்டா இதை எப்படி செஞ்சுருக்காங்கன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. பால், தயிர், எண்ணெய், வெல்லம், கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வந்து வெனிலா எசன்ஸ், அதை வச்சு நம்ம ஈஸியாக செய்யலாங்க. முதல்ல வெல்லத்தை நம்ம காய் சீவுறதில் சின்ன சின்னதாக சீவி எடுத்து வச்சுக்கணுங்க. இதோட வெயிட் எல்லாமே வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது கூட தயிர், எண்ணெய், பால் அதை கலந்து நல்லா தண்ணியாக கலக்கிக்கணுங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக எந்தமே தண்ணி சேர்க்கக்கூடாது. இதில் இருக்கிற லிக்விட் அவ்வளோதாங்க. தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா கேக் வந்து சரியாக வராது. அது கூட ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறோங்க. இது நேச்சுரலான வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். அது கூட போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம துருவி வச்சுருக்க வெல்லம் நல்லாவே கரையிற அளவுக்கு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. இதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம ராகி மாவை எடுத்து உள்ளே கொட்டணுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அதில் கட்டி முட்டி இல்லாமல் அழகாக கலக்கி பொறுமையாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து கொக்கோ பவுடர் போட்டுக்கணுங்க. இந்த கொக்கோ பவுடரும் நேச்சுரல் கொக்கோ பவுடருங்க. ஒரு சிட்டிகை உப்பு, கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அது கூட போட்டு நல்லா வந்து கலந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கேக் செய்ய போகிற மோல்டு எடுத்து அதுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி பட்டர் பேப்பரை கட் பண்ணிக்கணுங்க. பட்டர் பேப்பரை கட் பண்ணிவிட்டு உள்ளே அந்த மோல்டில் எண்ணெய் தடவிட்டு, எண்ணெய் இல்லை வெண்ணெய் இல்லை நெய் எது இருக்கோ அதை தடவிட்டு அது மேலே அந்த பட்டர் பேப்பரை வச்சுட்டு நம்ம வந்து அதில் அந்த மாவை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அவன் வந்து சூடாகிட்டு இருக்கணுங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே இட்லி குக்கர்லேயும் பண்ணலாம், சாதா குக்கர்லேயும் பண்ணலாம், டச் அவன்லேயும் பண்ணலாம். இதுக்குன்னு வந்து ஓடிஜியோ இல்லை வந்து எக்ஸ்பென்சிவான அவன் இருந்தால் தான் நம்ம வீட்டில் கேக் செய்ய முடியும் அப்படின்னு இல்லைங்க. இந்த கேக்கு நம்ம எதில் வேணால் செய்யலாம். அதுக்காக தான் இதில் ரெண்டு முறையாக செஞ்சுருக்கோம். ஒன்று வந்து எங்ககிட்ட இருக்க டச் அவன் வச்சு பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து வெறும் ப்ரெஷர் குக்கர்லேயே எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கோங்க. ரெண்டுத்துலேயுமே வந்து நல்லா அருமையாக வருங்க. முதல் முறையாக இந்த கேக் வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ்க்காக நான் சொல்லிடுறேன், இதில் வந்து மண் போட்டு பண்ணலாம், இல்லைன்னா உப்பு போட்டும் பண்ணலாங்க. மண் போடும்போது ரெண்டு டம்ளர் மண் அடியில் கொட்டிட்டு நல்லா ஈவனாக பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு திக்கான ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கேக்கோட ஊற்றுற மோல்டை உள்ளே வைக்கணுங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து மண் கிடைக்கல, மணல் மணல் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா உப்பும் கொட்டிட்டு பண்ணலாங்க. உப்பும் அதே போல் ரெண்டு டம்ளர் உப்பு கொட்டிட்டு இதே போல் ஈவனாக பரப்பிட்டு அது மேலே ஒரு தட்டை வச்சுட்டு நம்ம பண்ணலாம். இப்போ பண்ணுறது வந்து டச் அவனில் பண்ணுறோம். இதில் வந்து ஹீட் வந்து ஸ்லோவாகவும் ஈவனாகவும் பரவுங்க. இதே போல் வந்து நம்ம நல்லா திக்கான பாட்டம் இருக்கிற எந்த மெட்டீரியலில் வேணாலும் பண்ணலாம். இதே போல் அலுமினியம் டப்பரா, இட்லி குக்கரு, இட்லி குண்டா அந்த மாதிரி எதுனாலும் நம்ம பண்ணலாங்க, ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக் ட்ரே உள்ளே வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் குறுகலாக இருந்துச்சுன்னா கேக் வந்து தீஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அகலமானதாக பார்த்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. நம்ம இந்த கேக்கோட மாவை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அவன் வந்து சூடாகிட்ருக்கணுங்க. அதுக்கப்புறமா உள்ளே மாவு வச்சதுக்கப்புறம் கரெக்டாக 90 நிமிஷம் வச்சோம்னா கேக் வந்து ரெடி ஆகிடும். நம்ம வந்து திறந்து திறந்து பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வெளியே போகுங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கேக்கோட வாசனை அருமையாகவே வருங்க. நீங்கள் திறந்து திறந்து மூடிட்டு இருந்தீங்கன்னா கேக் சரியாக வேகாது, தீஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக்கை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதோடய மோல்டுலேருந்து நம்ம கழட்டி எடுக்கிறோங்க. இந்த மாதிரி மோல்டு கழட்டுற மாதிரி மோல்டு இல்லை அப்படின்னா சாதாரண ஒரு கிண்ணத்துலேயே நம்ம பண்ணலாம். அப்போ சைட்லேயும் வந்து நம்ம எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பரை வைக்க வேண்டியிருக்கும். பட்டர் பேப்பரை வச்சிங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். பட்டர் பேப்பரை வைக்கலைன்னா அந்த சூடில் வந்து பாத்திரத்தோடு ஒட்டிக்கும், கேக் வெளியே எடுக்கிறது கஷ்டமாக இருக்குங்க.
கேக்கு சூடாக இருக்கும்போது கட் பண்ணோன்னா புண்டுடும். அதனால் வந்து கேக்கை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி அந்த டெக்ஸ்சரு அந்த சாஃப்ட்னஸ்ஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு சாக்லேட் ப்ரௌனி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இந்த ராகி கேக் இருக்கும். நீங்களும் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நம்மளே பண்ணி நம்மளே கொடுத்தோன்னா நமக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற கேக்கில் கலருக்கு, ஸ்மெல்லுக்கு, டேஸ்ட்டுக்கு, டெக்ஸ்சருக்குன்னு ஒவ்வொரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கெமிக்கல், தேவையில்லாத கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் நம்ம கண்பட என்ன இருக்குது என்ன இல்லைன்றதை நம்மளே பண்ணி அந்த டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. ஸோ இது இருக்கும்போது நம்ம எதுக்கு தேவையில்லாமல் கெமிக்கலை வாங்கி சாப்பிட்ணும், சரிங்களா? நீங்களும் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உப்பு வச்சு நம்ம ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏன்னா டச் அவன்றது எல்லார் வீட்லேயும் இருக்காது, ப்ரெஷர் குக்கரு இல்லை இட்லி குண்டா கட்டாயமாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதனால் அதில் செஞ்சு காட்டணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து வெறும் உப்பை வச்சு தூள் உப்பை கொட்டிட்டு அதில் வந்து நாங்கள் செஞ்சு காட்ட போகிறோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேக்கு ரெண்டுமே அதே மாதிரி தான் செய்யணும். ஒரே போல் பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு கேக்கு உள்ளே வச்சுட்டு 90 நிமிஷம் கழித்து நம்ம கேக்கு திறந்து பார்த்தோன்னா கேக் ரெடி ஆகிடுங்க. ஒரு சில டைம் நம்ம வந்து ஆரம்பத்தில் பண்ணும்போது கேக் அடியில் லைட்டாக தீஞ்ச மாதிரி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பாத்திரத்தையும் அந்த ஹீட்டையும் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீட்டு வந்து எப்பயுமே வந்து மினிமமில் தான் இருக்கணும். இங்கே இருக்கிற பர்னரில் சின்ன பர்னர் எதுவோ அதில் வச்சுட்டு மினிமம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து மூடி வச்சுட்டோன்னா நல்லாயிருக்கும் கேக்கு. அதே போல் அந்த ட்ரேவை உள்ளே வைக்கும்போது சைடில் அந்த செவத்தில் எதுவுமே அந்த பாத்திரத்தோட செவத்தில் எதுவுமே டச் ஆகாமல் வைக்கிறோங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து தீயாமல் வரும். அது இல்லைனா ஹீட்டு ஒரு இடத்துல அதிகமாக போயிட்டு ஹீட்டை வந்து கேக்கு தீஞ்சிருங்க. ஸோ அதனால் முதல் வாட்டி ரெண்டாவது வாட்டி கொஞ்சம் வந்து தப்பாக வந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டாம், நம்ம பண்ண பண்ண அந்த பதம் நமக்கு வந்துடும். அதனால் வந்து அதுக்கப்புறம் செக் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. கேக் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த வாசனை நல்லா வீடு ஃபுல்லாக கம்ம கம்மன்னு வரும். அப்போ வந்த உடனே நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கேக்கை வெளியே எடுத்து ஆற வச்சிடலாங்க. நீங்களும் கட்டாயமாக உங்கள் வீட்டில் உங்களோட குழந்தைங்களுக்கு கெமிக்கல் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணட்டோங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். கேக்கு குக் ஆகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகுங்க. மொத்தமாக வந்து 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த கேக் ரெடி ஆகிடுங்க.